போன வீடியோவில் 2016 ரிலீஸ் ஆன மிஸ் பெரிகிரின்ஸ் ஹோம் ஃபார் பெக்யூலியர் சில்ட்ரன் அப்படிங்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேலே ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் இந்த படம் உங்களுக்கு முழுசா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம மிஸ்டர் ஹாலிவுட் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோவோட தாத்தாவோட சக்தி நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மிஸ் பெரிகிரின் அந்த மான்ஸ்டரை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மான்ஸ்டரை நாங்க ஹாலோ காஸ்ட்னு கூப்பிடுவோம், ஷார்ட்டா ஹாலோன்னு சொல்லலாம். எங்க தாத்தா சொன்ன கதையில மனுஷனா இருந்து மான்ஸ்டரா மாறினவங்களை பத்தி சொல்லியிருக்காரு, அவங்க தான் இவங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க மிஸ் பெரிகிரின் ஒரு புக்கை ஓபன் பண்றாங்க. இவன் பேரு மிஸ்டர் பேரன், சுத்தி இருக்கவங்க எல்லாம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்துல இவங்களும் நம்மள மாதிரி பெக்யூலியர்ஸா தான் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் மறுபடியும் வாழக்கூடிய அந்த டைம் லூப் மிஸ்டர் பேரனுக்கு பிடிக்கல. அவரோட டைம் லைன்லயும் அவர் இருக்க விரும்பல. பொதுவா ஒரு டைம் லூப்ல இருக்கவங்க பிரசன்ட்க்கு போனா கொஞ்ச நேரம் தான் அவங்களால உயிரோட இருக்க முடியும். இந்த டைம் லூப் க்ளோஸ் ஆயிருச்சுன்னா அவங்க இறந்துருவாங்க. ஆனா மிஸ்டர் பேரனுக்கு நீ உங்க தாத்தாவும் இருக்கீங்களா பிரசன்ட், அந்த டேல வாழணும், அதே சமயம் சாகாமலும் இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணாரு. என்ன மாதிரி இருக்கிற ஒரு இம்ரின் பறவையை புடிச்சிட்டு வந்து ஒரு கூண்டுல அடைச்சு அவர் உருவாக்கி வச்சிருக்க மிஷின் மூலமா அந்த இம்ரின்க்கு உள்ள இருக்க சக்திகளை இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இவர் கொடுக்க ட்ரை பண்ண அங்கிருந்த எல்லாருமே யாரு கண்ணுக்கும் தெரியாத கண்ணு இல்லாத ஹாலோகாஸ்ட் மான்ஸ்டரா மாறிட்டாங்க. இந்த மாதிரி மிஸ் பெரிகிரின் சொல்ல நம்ம ஹீரோ மிஸ்டர் பேரன் ஹாலோகாஸ்டா மாறலையா, அவரு மட்டும் எப்படி மனுஷ தன்மையோட இருக்காரு அப்படின்னு கேட்க இல்ல மிஸ்டர் பேரனும் ஹாலோகாஸ்டா மாறினாரு. ஆனா கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த எஃபெக்ட்டை ரிவர்ஸ் பண்ணி எப்படி மறுபடியும் ஹியூமனா மாறணும் அப்படிங்கறத மிஸ்டர் பேரன் கண்டுபிடிச்சாரு. நான் கூட சொன்னேன்ல மிஸ்டர் பேரனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு டைம் லூப்பா போய் அங்க இருக்கிறவங்களெல்லாம் கொலை பண்ணாங்க அப்படின்னு. பெக்யூலியர்ஸோட கண்ணை சாப்பிடறது மூலமா ஹாலோகாஸ்ட் மான்ஸ்டரா இருக்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மனித உருவத்துக்கு மாறிடுவாங்க. இந்த மாதிரி எம்மா சொல்ல நிறைய டைம் லூப்ல போய் அங்க இருக்கவங்களோட கண்ணெல்லாம் சாப்பிட்டு மிஸ்டர் பேரனும் அவரோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் மறுபடியும் மனித உருவத்துக்கு மாறிட்டாங்க. மீதி இருக்கிற அந்த ஹாலோகாஸ்ட் மான்ஸ்டரையும் மறுபடியும் மனித உருவத்துக்கு மாற வைக்கிறதுக்காக மீதி இருக்கிற டைம் லூப்பையும் மிஸ்டர் பேரன் தேடிட்டு இருக்காரு. அப்ப எங்க தாத்தாவோட கண்ணை மிஸ்டர் பேரன் தான் சாப்பிட்டாருன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க இல்ல மிஸ்டர் பேரன் முழுசா மனித உருவத்துக்கு மாறிட்டாரு, இன்னமும் ஹாலோகாஸ்டா இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு யாராவது தான் உங்க தாத்தாவை கொண்டிருக்கணும் அப்படின்னு மிஸ் பெரிகிரின் சொல்றாங்க. இப்ப ஆலி வந்த இடத்துக்கு வந்து இம்ரின் பறவையா இருந்த மிஸ் அவ கேட்டு மறுபடியும் மனித உருவத்துக்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்ல மிஸ் பெரிகிரின் அவங்கள பாக்குறதுக்காக போறாங்க. என்னோட டைம் லூப்ல நிறைய ஹாலோகாஸ்ட் மான்ஸ்டர் வந்துச்சு, என்னோட குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை கிளம்பு சொல்லணும் புதுசா வந்திருப்பான் தெரியுமா அவன் சொல்ல
அப்ப பீச்ல இருந்து பிளான் பண்ணி தான் பின்னாடி வரீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, பீச்ல இருந்தெல்லாம் உன்னை ஃபாலோ பண்ணல, ஒரு மாசமாவே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் நம்ம ஹீரோவோட சைக்கியாட்ரிஸ்ட் உருவத்துக்கு மாறுறான். என்னோட பெக்யூலாரிட்டி என்ன அப்படின்னா, யார மாதிரி வேணாலும் என்னால மாற முடியும், ஆனா இந்த கண்ணை மட்டும் தான் மாத்த முடியல அப்படின்னு அவ போட்டிருந்த கான்டாக்ட் லென்ஸ கழற்றா. இப்ப அது அதோட உண்மையான உருவத்துக்கு மாற அது வேற யாரும் இல்ல, படத்தோட வில்லன் மிஸ்டர் பேரன் தான். மிஸ்டர் பேரன் நம்ம ஹீரோவோட தாத்தா மூலமா இந்த டைம் லைனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவரை ஃபாலோ பண்ணிருப்பாரு. ஆனா அத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கூட இருந்த ஹாலோகாஸ்ட் நம்ம ஹீரோவோட தாத்தாவை கொன்றுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட சைக்கியாட்ரிஸ்ட கொன்னு ஹீரோவோட சைக்கியாட்ரிஸ்டாவே மாறி ஹீரோவை பிளான் பண்ணி இந்த தீவுக்கு வர வச்சிருப்பான். ஹீரோ அங்கிருந்து ஓட ட்ரை பண்ண மிஸ்டர் பேரன் அவரோட கைய கத்தியா மாத்தி நம்ம ஹீரோவை கத்தி முனையில புடிச்சு என் கூட வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அந்த பக்கம் அந்த சில்ட்ரன்ஸ் ஹோம்ல எல்லாரும் அவங்கவங்க பொருட்களை பேக் பண்ணிட்டாங்க. மிஸ் பெரிகிரின் மிஸ் அவகட்டுக்கு ஏதோ ஒரு வேலை சொல்ல அவங்க பக்கத்துல இருக்க ரூம் குள்ள போறாங்க. பசங்க எல்லாரும் பேக்கிங்க முடிச்சுட்டு அங்க இருக்க படி வழியா மேல போயிட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. மிஸ் பெரிகிரின் டோரை திறந்து வெளியே பார்த்தா வெளியே மிஸ்டர் பேரன் நின்னுட்டு இருக்காரு. ஹலோ மிஸ் பெரிகிரின், உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம், என்ன உங்களை பாக்காமலே போயிருவனும் அப்படின்னு பயந்துட்டேன். இந்த மாதிரி மிஸ்டர் பேரன் சொல்ல மிஸ் அவகட் அவங்க பண்ணணுமா மிஸ்டர் பேரன் இங்க வந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா பின்னாடியே ஹாலோகாஸ்ட் மான்ஸ்டரும் வந்துரும். சோ அவர் சொல்றத நம்ம பண்ணிதான் ஆகணும். இந்த மாதிரி மிஸ் பெரிகிரின் சொல்ல ஹோரஸ் பின்னாடி இருந்து ஹாலோகாஸ்ட் மான்ஸ்டர் நம்ம ஜேக்கோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். சோ அவன் கண்டிப்பா நமக்கு தேவை அப்படின்னு ஈனோக்கு கிட்ட சொல்றான். இப்ப மிஸ் பெரிகிரின் சொன்ன மாதிரி எல்லா குழந்தைகளும் மிஸ் அவகிட்ட இருக்க ரூம் குள்ள போறாங்க. இத்தனை நாள் உங்களை பாத்துக்கிட்டதுல ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு மிஸ் பெரிகிரின் சொல்லிட்டு அவங்க இருக்க ரூம லாக் பண்றாங்க. இப்ப மிஸ்டர் பேரன் கிட்ட அவனை விடு அப்படின்னு சொல்ல அவன் நம்ம ஹீரோவை விட்டுறான். எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடு ஜேக், எல்லாத்தையும் பாத்துக்குவேன். இந்த மாதிரி மிஸ் பெரிகிரின் சொல்ல நம்ம ஹீரோ ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கிறாரு. பெரிகிரின் பறவையா மாறி மிஸ்டர் பேரன் கொண்டு வந்த கூண்டுக்குள்ள போக அவன் நம்ம ஹீரோவையும் மத்த குழந்தைகளோட அந்த ரூம்ல வச்சு பூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்ப மிஸ் அவகட் நம்ம ஹீரோ கிட்டயும் ஈனோ கிட்டயும் மிஸ் பெரிகிரினோட ஆயுதத்தை எடுத்துட்டு வாங்க. இந்த ரூம்ல இருக்க ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்துங்க, நமக்கு இங்க இருக்கிறதுதான் சேஃப் அப்படின்னு சொல்ல அங்க இருக்க எல்லாரும் பிரிஞ்சு போய் அங்க இருக்க ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திட்டு இருக்காங்க. இப்ப மிஸ் பெரிகிரினோட போன் கால் அடிக்க எம்மா நம்ம ஹீரோ கிட்ட நீ போய் அந்த காலை அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ போய் அட்டன் பண்றான். ஆப்போசிட்ல நம்ம ஹீரோவோட தாத்தா தான் பேசிட்டு இருக்காரு. உன்னோட பேர் என்னப்பா? ஜேக்கா. நீ புதுசா? மிஸ் முக்கியம் ஹாலோகாஸ்ட் மான்ஸ்டர் உள்ள வந்து அவங்கள வெளியிழுத்துட்டு போயிருது. இப்ப சடனா ஹீரோ அங்கிருந்து குதிச்சு முன்னாடி வந்து மிஸ் பெரிகிரினோட ஆயுதத்தை கையில எடுத்துக்கிறான். அந்த உடஞ்சிருக்க கதவை நம்ம ஹீரோ பார்க்க அங்க ஒரு ஹாலோகாஸ்ட் நின்னுட்டு இருக்கு. மிஸ் அவகட்டோட கண்ணை புடுங்கி தின்னுட்டு இருக்கு. மத்த குழந்தைகளும் இந்த உடஞ்சிருக்க கதவை பாத்துட்டு இருக்காங்க, ஆனா அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அந்த ஹாலோகாஸ்ட் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டு இருக்கு. இப்ப ஈனோக்கு அவசரப்பட்டு முன்னாடி போக அந்த ஹாலோகாஸ்ட் ஈனோக்க புடிச்சிருது. இப்பவும் ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும்தான் அந்த ஹாலோகாஸ்ட் ஈனோக்க புடிச்சிருக்க மாதிரி தெரியுது. மத்த எல்லாருக்கும் ஈனோக்கு அந்தரத்துல பறந்து இருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த மான்ஸ்டர் நம்ம ஈனோக்க லெஃப்ட் ரைட் அப்படின்னு பயங்கரமா அடிக்க ஹீரோ மத்த குழந்தைங்க கிட்ட இங்கிருந்து வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்ல பிரான்வின் அங்கிருந்த மெயின் டோரை உடைக்கிறா. எல்லாரும் அந்த டோர் வழியா வெளியே போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மான்ஸ்டர் நம்ம ஈனோக்க அதோட சென்டரா நிறுத்தி அதோட ரெண்டு கொடுக்கு நம்ம ஈனோக்கோட கண்ணை புடுங்க வருது. இந்த டைம் நம்ம ஹீரோ மிஸ் பெரிகிரினோட ஆயுதத்தை வச்சு அந்த மான்ஸ்டரோட ஷோல்டர்ல அடிச்சிடறான். அந்த மான்ஸ்டர் நம்ம ஈனோக்க கீழே போட்டுட்டு அதுவும் கீழே விழுந்துருது. இப்ப ஆலிவும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து கீழே விழுந்திருந்த ஈனோக்கு ஹெல்ப் பண்ணி அவனையும் கூட்டிட்டு அந்த டோர் வழியா வெளியே கிளம்புறாங்க. கீழே விழுந்திருந்த அந்த மான்ஸ்டரும் எந்திரிச்சு இந்த டோரை மொத்தமா உடச்செறிஞ்சிட்டு இவங்களை துரத்திட்டே வெளியே வந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் மாடிப்படி ஏறி மாடியில் இருக்க ஒரு ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஆல்மோஸ்ட் ரீசெட்டுக்கான டைம் ஆச்சு, அதாவது ஜெர்மன்ஸ் இந்த பில்டிங் மேல பாம்ப் போட போறாங்க. ஹீரோ மேல இருந்த ஒரு ஜன்னலை திறந்து வெளியே பாக்குறான். அந்த மான்ஸ்டரும் இவங்க இருந்த ரூமை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ ஃபியோனாவை கூப்பிட்டு அந்த மரத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா
அப்படின்னு கேட்க அவன் ஆமா முடியும் அப்படின்னு சொல்றான். ஜன்னல் வழியா சரிக்கு ஃபியோனா வெளியே போக நம்ம ஹீரோ மத்தவங்க கிட்ட ஒவ்வொருத்தங்களா ஜன்னல் வழியா வெளியே போங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஃபியோனா அவளோட சக்தியை பயன்படுத்தி அவ கைய வச்சு அந்த மரத்தை கண்ட்ரோல் பண்ண அந்த மரக்களை வளர்ந்து இவ பக்கத்துல வந்துட்டு இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தங்களா அந்த பில்டிங்ல இருந்து அந்த ஜன்னல் வழியா வெளியே வந்துட்டு இருக்காங்க. இந்த டைம் ஜெர்மன்ஸோட போர் விமானங்கள் இந்த பில்டிங்க தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டரும் இவங்க லாக் பண்ணிருந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டு இருக்கு. இப்ப ஃபியோனா அந்த மரத்தை கண்ட்ரோல் பண்ணி அதோட ஒரு கிளைய இந்த பில்டிங் பக்கத்துல ஒரு பாலம் மாதிரி உருவாக்கிட்டா. அங்கிருந்த எல்லாரும் அந்த பாலம் வழியா அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சடனா அந்த ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த ஹாலோகாஸ்ட் மான்ஸ்டரும் வெளியே வருது. இந்த டைம் மேல பறந்து வந்துட்டு இருந்த ஜெர்மன் விமானத்துல இருந்து ஒரு பாம அவங்க கீழே போட நம்ம ஹீரோ மிஸ் பெரிகிரினோட ஆயுதத்தை கையில வச்சிருந்திருப்பாரு இல்லையா, அது அவருக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த அந்த ஹாலோகாஸ்ட் மான்ஸ்டர் மேல ஷூட் பண்ண மறுபடியும் அவரோட குறி தவறிருது. அவர் மறுபடியும் ஷோல்டர்ல தான் ஷூட் பண்ணிருக்காரு. அந்த பாலத்தை தாண்டி போயிருந்த குழந்தைகள் எல்லாமே அந்த மரத்துல இருந்து கீழே இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஜெர்மன்ஸ் போட்ட அந்த பாம இந்த பில்டிங்க்கு பக்கத்துல வந்துருச்சு. இப்ப ஹீரோயின் அவ போட்டிருந்த அந்த ஸ்பெஷலான ஷூவை கழட்டிட்டு நம்ம ஹீரோவை புடிச்சிட்டு அங்கிருந்து குதிச்சிடுறா. ஜெர்மன்ஸ் போட்ட அந்த பாம்ல இந்த ஹாலோகாஸ்ட் மான்ஸ்டர் இறந்து போச்சு. எம்மா காத்துல மிதப்பா இல்லையா, அவ ஒரு பாராஷூட் மாதிரி நம்ம ஹீரோவை பத்திரமா கீழே வந்து இறக்கிடுறா. இப்ப இந்த பில்டிங் ஒரு செகண்ட்ல டேமேஜ் ஆகாத மாதிரி மாறி மறுபடியும் டேமேஜ் ஆயிருது. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க எங்க டைம் லூப் க்ளோஸ் ஆயிருச்சு, மிஸ் பெரிகிரின் இல்லாம இனிமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோ எம்மாவோட இடுப்புல கயிறை கட்டி ஒரு பலூன் மாதிரி கடற்கரையோரமா கொண்டு வந்துட்டு இருக்காரு. அங்கதான் மத்த பசங்களாம் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப ஃபியோனா நம்ம ஹீரோ கிட்ட சாரி ஜேக், அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்க மிஸ்டர் பேரன் மிஸ் பெரிகிரின் கூட்டிட்டு வெற்றிடம் உருவாக்குது. இதனால அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கு. இப்ப ஆலிவ் அவகிட்ட இருக்க நெருப்பு சக்தியை பயன்படுத்தி இன்ஜின் ரூமுக்கு போய் அங்க இருக்க இன்ஜின் எல்லாத்தையும் கொளுத்தி விட இன்ஜின் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இந்த பக்கம் மத்த எல்லாரும் கேப்டனோட ரூம்ல இருந்து அந்த ஸ்டேரிங்க கண்ட்ரோல் பண்ண ஒரு வழியா கடலுக்கு அடியில இருந்த அந்த கப்பல் மேல வந்துருது. அந்த கப்பலுக்குள்ள நம்ம ஹீரோ அவங்க தாத்தாவோட மேப் எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக் போல் லூப் பத்தி நம்ம எம்மா கிட்ட சொல்றான். மிஸ் அவகட் இந்த லூப் 6 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனவரி 11, 2016 இந்த லூப் இருக்கு. நாளைக்கு சாயந்திரம் 4:30 மணிக்கு இந்த லூப் க்ளோஸ் ஆகுது. மிஸ் அவகட் இறந்துட்டாங்க. சோ இந்த லூப்பை மறுபடியும் ரீசெட் பண்ண முடியாது. சோ அடுத்ததான் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க 2016 அந்த லூப் இருக்கனால அந்த லூப் அப்படியே ரியல் டைமுக்கு மாறிடும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ஒன்ன தவிர நாங்க எல்லாரும் அந்த லூப் க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இங்க இந்த டைம் லைனுக்கு 1943 வந்துடணும். அந்த லூப் க்ளோஸ் ஆறதுக்குள்ள மிஸ்டர் பேரனை நம்ம கொன்னுட்டா பேரன் ஒரு மாசத்துக்கு அப்புறம் உங்க தாத்தா வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாரு, உங்க தாத்தாவும் உயிரோட இருப்பாரு. சோ நீ ஆட்டோமேட்டிக்கா 2016 உன்னோட டைம் லைன்ல வாழ்ந்துக்கலாம். நாங்க இங்க 1943 வந்து இந்த காலகட்டத்துல வாழ்ந்துக்குவோம். சோ இதுதான் பிளான். மிஸ் அவகட்டோட டைம் லைனுக்குள்ள போறோம். அந்த டைம் லூப் க்ளோஸ் ஆறதுக்கு முன்னாடி மிஸ்டர் பேரனை கொல்றோம். நீங்க இந்த டைம் லைனுக்கு வந்துடுறீங்க, நான் 2016 ரியல் டைம் லைன்ல இருந்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல இப்ப அந்த கப்பல் பிளாக் பூல நெருங்கிருச்சு. நம்ம ஹீரோ எம்மா மில்லர்டு மூணு பேரும் கப்பல் இருந்து கீழே இறங்கி ஹீரோவோட தாத்தாவோட மேப்ல எழுதியிருந்த அந்த லூப்போட என்ட்ரன்ஸ்க்கு போறாங்க. அதுல கோஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு எழுதியிருக்கு. ரொம்ப ரொம்ப பழைய பில்டிங்கா இருக்கு. இவங்க மூணு பேரும் உள்ள போய் வெளியே வந்தா 2016 வருஷத்துக்கு போயிட்டாங்க. அதாவது மிஸ் அவகட்டோட அந்த டைம் லூப்புக்குள்ள போயிட்டாங்க. மிஸ் அவகட் ஒரு டவர்ல அந்த எக்ஸ்பிரிமெண்ட் நடக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அந்த டவருக்கு நம்ம ஹீரோவும் எம்மாவும் போக அந்த இடத்துல 4 ஹாலோகாஸ்ட் மான்ஸ்டர் இருக்கு. மிஸ்டர் பேரனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ல 4 பேரும் அங்க உட்கார்ந்திருக்காங்க. மிஸ்டர் பேரனோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்க இல்ல. சோ அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை இவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணல, நம்ம கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல எம்மாவை போட்டிருந்த ஸ்பெஷலான அந்த ஷூவை கழற்றா. ஹீரோ அவ இடுப்புல ஒரு கயிறை கட்டி அங்க பறக்க விடுறான். ஹே மிஸ்டர் பேரன், ஹாலோகாஸ்ட் மான்ஸ்டரா இருந்த உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தரை கொன்னுட்டோம். உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். மிஸ் பெரிகிரினை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லனா இங்க இருந்து ஒருத்தர் கூட உயிரோட போக மாட்டீங்க. இந்த மாதிரி எம்மா சொல்ல நம்ம ஹீரோ எம்மாவை கயிறோட இழுத்துக்கிறான். இவங்க ஹெட் மிஸ்டர்ஸ் மாதிரியே இவங்களுக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு மிஸ்டர் பேரன் சிரிக்க அங்க இருந்த ஹாலோகாஸ்ட் மிஸ்டர் பேரனோட கண்ணுக்கு கூட தெரியாது. அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட பேர் சொல்லி இவங்க கூட போய் அந்த குழந்தைகளை கொன்னு தின்னுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த 4 ஹாலோகாஸ்டையும் அவங்க கூட அனுப்பிடுறான். மிஸ்டர் பேரனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அந்த 4 ஹாலோகாஸ்டும் நம்ம ஹீரோவையும் எம்மாவையும் துரத்திட்டு இருக்காங்க. அந்த 4 மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு தவிர வேற யாரு கண்ணுக்கும் தெரியாது.
இவங்க ஆறு பேரும் நம்ம ஹீரோவையும் எம்மாவையும் துரத்த இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த டைம் லூப்போட என்ட்ரன்ஸுக்குள்ள போய் 1943 போயிடுறாங்க. இப்ப ஹீரோ ஈனோக்கு கிட்ட, ஈனோக்கு ரெடியாரு நான் சொன்ன மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்ல, அவன் அவன் லேப்ல இருந்து எடுத்துட்டு வந்த நிறைய இதயத்தை ஒரு பாக்ஸ்ல இருந்து எடுக்கிறான். அவனை சுத்தி நிறைய எலும்பு கூடு உட்கார்ந்துருக்கு. எம்மாவும் நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பெரிய கப்பலுக்கு போகும்போது நிறைய எலும்பு கூடு இருந்திருக்கும்ல, அந்த எலும்பு கூடுக்கு தான் இது. இப்ப ஹீரோ மறுபடியும் அந்த என்ட்ரன்ஸ் வழியா 2016 வந்துறாரு. அந்த ஹாலோகாஸ்ட் மான்ஸ்டரும் மிஸ்டர் பேரனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துல வர குழந்தைகளா ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த என்ட்ரன்ஸ்க்கு மேல உட்காந்து ரெடியா இருந்த அந்த குழந்தைங்க எல்லாரும் நிறைய ஐஸ் கட்டி எடுத்து அந்த ஹாலோகாஸ்ட் மேல வீச, அந்த பனிக்கட்டி அந்த மான்ஸ்டர் மேல பட்டதும் அது எல்லாரோட கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இப்ப பிளான் பி அப்படின்னு கிளார் சொல்ல, அவங்க கிட்ட இருந்த நிறைய சாக்லேட் எடுத்து இந்த மான்ஸ்டர் மேல வீச, அது அந்த மான்ஸ்டர் மேல இருந்த பனிக்கட்டி மேல போய் ஒட்டிக்குது. இப்ப ஆலிவ் அந்த இடத்துல இருந்த ஒரு பஞ்சு முட்டாய் மிஷினை ஆன் பண்ண, எம்மா காத்த கண்ட்ரோல் பண்ற சக்தியை பயன்படுத்தி அந்த பஞ்சு முட்டாய ஊத, அது அப்படியே இந்த ஹாலோகாஸ்ட் மான்ஸ்டர் மேல வந்து ஒட்டிக்குது. எல்லார்த்தோட கண்ணுக்கும் இப்ப இந்த உருவம் தெளிவா தெரியுது. இப்ப அந்த என்ட்ரன்ஸுக்குள்ள இருந்து நிறைய எலும்பு கூடு வெளியே வந்து அந்த ஹாலோகாஸ்ட் கூட சண்டை போடுது. இந்த எலும்பு கூடு எல்லாத்துக்கும் ஈனோக்கு தான் உயிர் கொடுத்து இங்க வர வச்சிருப்பான். அந்த எலும்பு கூடு எல்லாமே சேர்ந்து அந்த 4 ஹாலோகாஸ்டையும் பயங்கரமா அடி வெளுத்து வாங்குது. ஒரு எலும்பு கூடு அங்க பக்கத்துல இருந்த ராட்டினத்தை நோக்கி ஓட, ஒரு ஹாலோகாஸ்ட் அந்த எலும்பு கூட துரத்திட்டு போகுது. அந்த ராட்டினம் சுத்தன ஸ்பீட்ல அந்த ஹாலோகாஸ்ட அடிச்சு தூக்க நிறைய எலும்பு கூடு அந்த கீழே விழுந்திருக்க ஹாலோகாஸ்ட் மேல வந்து குத்தி அந்த ஹாலோகாஸ்டோட கதையை முடிச்சிருது. ஈனோக்கும் நம்ம ஹீரோவும் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு எலும்பு கூடு சேர்ந்து ஒரு ஹாலோகாஸ்டோட காலை வாரி அதை கீழே விழுக வைக்க, அது மிஸ்டர் பேரனோட ஃப்ரெண்டு மேல விழுகுது. இந்த மாதிரி அந்த கேப்டன் எலும்பு கூடு ஒரு ஹாலோகாஸ்டோட கதையை முடிச்சிருது. அடுத்ததா இன்னொரு ஹாலோகாஸ்ட் நிறைய எலும்பு கூடு கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. மத்த எல்லா எலும்பு கூடையும் அந்த ஹாலோகாஸ்ட திசை திருப்ப சொல்லிட்டு கேப்டன் எலும்பு கூடு மட்டும் யாருக்கும் தெரியாம ஒரு பில்டிங் மேல ஏறி செங்குத்தா சுத்திட்டு இருந்த ராட்டினத்து மேல ஏறிடுது. இப்ப மத்த எலும்பு கூட எல்லாம் சேர்ந்து அந்த ஹாலோகாஸ்ட அந்த ராட்டினம் பக்கத்துல கொண்டு வர, கேப்டன் எலும்பு கூடு அந்த ஹாலோகாஸ்டோட கழுத்தை அந்த ராட்டினத்தோட சேர்த்து புடிச்சுக்க, அந்த மான்ஸ்டரோட கதையும் அங்கேயே முடிஞ்சிருது. இப்ப 3 ஹாலோகாஸ்டோட கதை முடிஞ்சது, இன்னும் 1 பாக்கி. அது அந்த பக்கம் வந்துட்டு இருக்க நிறைய எலும்பு கூட அந்த ஹாலோகாஸ்ட் கூட போய் சண்டை போடுது. அந்த ஹாலோகாஸ்டும் அதுக்கு பக்கத்துல வர எலும்பு கூட எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி பறக்க விட்டுட்டு இருக்கு. இதை பாத்துட்டு இருந்த பிரான்வின் டென்ஷன் ஆகி பக்கத்துல சுத்திட்டு இருந்த குதிரை ராட்டினத்துல இருந்து ஒரு குதிரைய அப்படியே பிச்சு எடுத்து இந்த ஹாலோகாஸ்ட் மேல வீசிடுறா. கடைசியா இருந்த இந்த ஹாலோகாஸ்டும் தண்ணிக்குள்ள போய் விழுந்துருது. அடுத்த சீன்ல மிஸ்டர் பேரன் அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, போன ரெண்டு பேர்த்த காணமே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப எம்மா காத்த கண்ட்ரோல் பண்ற அவ சக்தியை பயன்படுத்தி ஊத ஆரம்பிக்க, மிஸ்டர் பேரன் அங்கிருந்து பறந்து போய் செவுத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிறாரு. நம்ம ஹீரோ மிஸ் பெரிகிரினோட ஆயுதத்தை வச்சு தாக்க, அந்த ஆரோ குறித்தவரி மிஸ்டர் பேரனோட பக்கத்துல போய் விழுகுது. இப்ப ஹியூ அந்த இடத்துக்கு வந்து அவன் வாயை திறக்க, அவங்க கிட்ட இருந்து நிறைய தேனீக்கள் வெளியே வந்து மிஸ்டர் பேரனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தையும் சுத்தி வளர்த்துருது. அவங்க அது கிட்ட இருந்து ஒரு வழியா தப்பிக்கிறாங்க. மிஸ்டர் பேரன் எம்மாவோட காத்துல இருந்து தப்பிச்சு நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஈனோக்கு அவரை போய் அடிக்க வர, அவரு ஈனோக்கு அடிச்சு படுக்க வச்சிடறாரு. இப்ப மிஸ்டர் பேரன், உங்களால என்ன தடுக்க முடியும் நினைக்கிறீங்களா, என்ன யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க டைம்ல, Sorry to interrupt. ஆலிவ் மிஸ்டர் பேரனோட கோட்டை கொளுத்தி விட்டுறா. கஷ்டப்பட்டு அந்த கோட்டை கழட்டி ஆலிவ் கூட மிஸ்டர் பேரன் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ மறுபடியும் மிஸ் பெரிகிரினோட ஆயுதத்தை வச்சு தாக்க, இப்பவும் குறி தவறிடுது. இந்த கேப்ல பிரான்வின் அங்கிருந்து ஒரு சேர தூக்கி வீச, அது நம்ம மிஸ்டர் பேரன் மேல பட பேரன் கீழே விழுந்துடுறாரு. பயங்கரமான கோபத்தோட மேல எந்திரிச்சு, உங்க கூட எல்லாம் விளையாடுறதுக்கு எனக்கு டைம்லடா போங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட்டுட்டு வேற ஒரு ரூம்க்கு அவர் போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஹோரஸ் வந்து நிக்கிறான். அவன் கண்ணில அந்த ப்ரொஜெக்டரை வச்சு மிஸ்டர் பேரன் மேல அவனோட திகில் கனவுகளை ப்ரொஜெக்ட் பண்றான். இப்ப மிஸ்டர் பேரன் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா இந்த மாதிரி காமெடி பண்றீங்க, ஓரமா போங்கடா அப்படின்னு ஹோரஸை தள்ளி விட்டுட்டு மிஸ்டர் பேரன் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. எம்மாவும் நம்ம ஹீரோவும் மிஸ்டர் பேரனை துரத்திட்டு போக கீழே விழுந்திருந்த பிரான்வின் மேல எந்திரிக்கிறா. மிஸ்டர் பேரன் அடைச்சு போக ட்ரை பண்ற,
ஜேக் எத்தனை டைம் சொல்றது, நீ எப்பவுமே குறி பார்த்து அடிக்க மாட்டேன். இந்த மாதிரி மிஸ்டர் பேரன் சொல்ல எம்மா மறுபடியும் ஊத ஆரம்பிக்க மிஸ்டர் பேரன் மறுபடியும் பள்ளி மாதிரி போய் செவுத்துல ஓட்டிக்கிறான். இந்த கேப்ல நம்ம ஹீரோ இம்பிரின்ஸ் இருக்க அந்த ரூம் குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஆலிவ் அவன் நெருப்பு சக்தியை பயன்படுத்தி ஃப்ரீஸ் ஆயிருக்க பிரான்வின் இருக்க அந்த தொட்டியை தொட்டு பிரான்வினுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றான். இப்ப மிஸ்டர் பேரனோட ஃப்ரெண்ட் அவனை சுத்தி இருந்த செடி எல்லாம் பிச்சுட்டு மேல வந்து ஆலிவோட ஷோல்டரை டச் பண்ண ஆலிவ் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீஸ் ஆறா. ஆலிவ் அவன் கையை டச் பண்றா, அவனுக்கு எதுவுமே ஆகல. ஆலிவோட சக்தியை விட இவனுக்கு நிறைய சக்திகள் இருக்கு. இப்ப ஆலிவோட உடம்பு ஐஸ் மாதிரி மாறிட்டு இருக்கு. இப்ப மயக்கத்துல இருந்து ஏனோக்கு முழிக்கிறான். ஆலிவுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு இதயத்தை எடுத்து பக்கத்துல இருந்த அந்த பெரிய யானை பொம்மைக்குள்ள வைக்கிறான். அந்த யானை பொம்மை கண்ண திறந்து மெதுவா அவன் பக்கத்துல போய் அவன் கதையை முடிச்சிருது. மிஸ்டர் பேரனோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாள், அவ கிளேர் கிட்டயும் அந்த ட்வின் சிஸ்டர் கிட்டயும் போய் வம்புலுக்கு கிளேர் அவ கைய புடிச்சு கடிச்சு வச்சிடறா. அந்த ட்வின்ஸ் அவங்க முகமுடைய கல்ட்ட அந்த ட்வின்ஸோட முகத்தை பார்த்ததும் அவ கல்லா மாறிடுறா, அங்கிருந்து கீழே விழுந்து செதறிடுறா. இந்த பக்கம் அந்த தொட்டிக்குள்ள இருந்த பிரான்வின் அவ சக்தியை பயன்படுத்தி அந்த தொட்டியை உடைச்சிட்டு வெளியே வரா. ஈனோக்கு ஆலிவுக்கு ஹெல்ப் பண்ண ஆலிவும் ஓரளவுக்கு ஓகே ஆயிடுறா. இந்த பக்கம் காத்து சக்தியை வச்சு நம்ம வில்லனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த எம்மாவால அதுக்கு மேல முடியல, அவ வில்லனை ரிலீஸ் பண்ணிடுறா. வில்லனும் கேஷுவலா அந்த இம்பிரின்ஸ் இருக்க ரூமுக்குள்ள போக ட்ரை பண்ண உள்ள நம்ம ஹீரோ லாக் பண்ணிருக்கான். சிரிச்சுட்டே நம்ம வில்லன் அவன் கைய கோடாரியா மாத்திரான். அந்த கதவை அவன் கையால அடிச்சு உடைச்சு அந்த கதவுக்கு உள்ள போறான். நம்ம ஹீரோ உள்ள இருந்த இம்பிரின்ஸ் எல்லாத்தையும் திறந்து விட மிஸ் பெரிகிரினும் மத்த எல்லா இம்பிரின்ஸும் சேர்ந்து வில்லனா பயங்கரமா அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த பக்கம் அந்த நாலு ஹாலோகாஸ்ட் மான்ஸ்டர்ல நாலாவதா வந்த மான்ஸ்டரை பிரான்வின் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருப்பாள். அந்த மான்ஸ்டர் செத்துருக்காது, அது தண்ணிக்குள்ள இருந்து மேல வந்து இவங்க இருக்கிற இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எல்லாமே முடிஞ்சது மிஸ்டர் பேரன் சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்ல வில்லன் டென்ஷன் ஆக்கி அவன் கைய கோடாரியா மாத்தி நம்ம ஹீரோவை கொல்ல வரான். இந்த டைம் வெளியிருந்து ஈனோக்கும் எம்மாவும் வர சத்தம் கேட்க வில்லன் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ மாதிரியே ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க. மிஸ்டர் பேரனுக்கு மத்தவங்க மாதிரி அப்படியே மாற சக்தி இருக்கும்ல, நம்ம ஹீரோ மாதிரி மாறி இருப்பாரு. ரெண்டு பேரும் நான்தான் ஜேக் இல்ல இல்ல நான்தான் ஜேக் அப்படின்னு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈனோக்கு அங்க பக்கத்துல இருந்த மிஸ் பெரிகிரினோட ஆயுதத்தை எடுத்துட்டு ரெண்டு பேரையும் கொல்ல போறண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அங்க இருந்த ஒரு ஜேக்கு அவனை பத்தியும் அவன் ஃபேமிலி பத்தியும் சொல்ல நம்ம எம்மா அவன் தான் ஜேக் இவனை கொன்று அப்படின்னு சொல்ல இவன் தான் என்னோட சைக்கியாட்ரிஸ்டா மாறி வந்தான், என்னை பத்தி எல்லாமே இவங்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு இவன் சொல்றான். இந்த மாதிரி யாரு உண்மையான ஜேக் அப்படின்னு செம்ம கன்ஃபியூஷன்ல இருக்க டைம்ல அந்த பக்கம் அந்த தண்ணியில இருந்து எந்திரிச்சு வந்த ஹாலோகாஸ்ட் மான்ஸ்டர் உருவத்திலிருந்து அவரோட உருவத்துக்கு மாறிட்டு இருக்க அந்த மான்ஸ்டர் மிஸ்டர் பேரனோட கண்ணை புடுங்கி சாப்பிட்டுட்டு அவரை கொன்றுது. அவரோட டெட் பாடியை கீழே போட்டுட்டு அது நம்ம ஹீரோ பக்கம் வர ஈனோக்கு மிஸ் பெரிகிரினோட ஆயுதத்தை நம்ம ஹீரோ கிட்ட வீசுறான். நம்ம ஹீரோ அதை ஷூட் பண்ண முத முறையா கரெக்டா அந்த ஹாலோகாஸ்ட் மான்ஸ்டரோட கழுத்துல அந்த குறி பட்டுருது. இப்ப அந்த மான்ஸ்டரும் அங்கேயே கீழே விழுந்து இறந்துருது. இப்ப அந்த டைம் லூப் க்ளோஸ் ஆக போற நேரம் வந்துருச்சு. சோ நம்ம ஹீரோ தவிர மத்த எல்லாரும் நம்ம ஹீரோக்கு குட் பை சொல்லிட்டு அந்த டைம் என்ட்ரன்ஸ் வழியா 1943 டைம் லைனுக்கு போயிடுறாங்க. இப்ப மிஸ்டர் பேரன் இறந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குது 2016 ஜனவரி மாசம். படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோட தாத்தா இறந்தது 2016 வருஷம் பிப்ரவரி மாசம். ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஹீரோட தாத்தாவை கொண்ட ஹாலோகாஸ்டும் மிஸ்டர் பேரனும் இறந்துட்டதால ஆட்டோமேட்டிக்கா ஹீரோட தாத்தா இறந்திருக்க மாட்டாரு. இந்த டைம் லைனும் நார்மலா கரண்ட்க்கு மாறி இருக்கும். ஹீரோ நேரா அவங்க வீட்டுக்கு போறாரு. அவங்க தாத்தா உட்கார்ந்திருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அவங்க தாத்தா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. அவங்க தாத்தா நம்ம ஹீரோக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்கறாரு. அதுல நிறைய நாட்டோட கரன்சியும் எந்தெந்த டைம் லூப் எந்தெந்த இடத்துல எந்தெந்த டைம்ல இருக்கு அப்படிங்கறதும் இருக்கு. நீ இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல, எம்மா கிட்ட போய். இந்த மாதிரி ஹீரோட தாத்தா சொல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இவன் சொல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியும். சோ நீ அவங்களை கண்டுபிடிச்சிருவ கிளம்பு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு சில மாசத்திலேயே அவங்க இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடறாரு. நான் எப்படி இங்க வந்தேன்னு சொன்னா நீ நம்பவே மாட்டேன். எங்க நாட்டுக்கு பக்கத்துல இருக்க கலிபோர்னியா டெசர்ட்ல இருக்க லூப்ல தான் ஃபர்ஸ்ட் என் பயணத்தை ஆரம்பிச்சேன். அங்கிருந்து டோக்கியோல இருக்க ஒரு லூப்புக்கு போனேன். அங்கிருந்து நேரம் 1942 இருக்க ஒரு லூப்புக்கு வந்து அங்க நேவில ஜாயின் பண்ணி அங்க ரெண்டு மாசம் இருந்தேன். அதுக்கப்புறம் லண்டனுக்கு வந்தேன்.
இந்த மாதிரியான ஒரு ஹாப்பி எண்டிங்க கொடுக்க இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஒரு டவருக்கு மேல இருந்து மிஸ் பெரிகிரின் பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி அடிபட்டு இருந்திருக்கும், அது எல்லாமே இப்போ சரியாயிருச்சு. ஹீரோவும் எம்மாவும் இருந்த கப்பல் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க மிஸ் பெரிகிரின் அந்த டவருக்கு மேல இருந்து மறுபடியும் பறவையா மாறுறாங்க. அந்த கப்பலை நோக்கி மிஸ் பெரிகிரின் கிளம்ப இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணுமா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கல அப்படின்னா ஒரு டிஸ்லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம மிஸ்டர் ஹாலிவுட் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் ஹாலிவுட் தமிழா.